திண்டுக்கல் தலப்பா கட்டி. இந்த பக்கம் வந்து பிரேக் அடிச்சு நிறுத்திருக்கேன், இந்த பக்கம் தங்க தங்க தட்டம் பிரபாசர் தானே பார்த்துருப்பேன். இப்படி பார்த்து அந்த ஹைட் டு ஹைட் கிராண்ட் எல்லாம் டக்குனு முடிச்சுவாங்க. மூஞ்செல்லாம் டெய்லி பார்த்துட்டு தூங்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் இப்படி பார்த்ததுனால வந்துட்டு இந்த ஷூட்டிங் கூட ஞாபகம். ஓகே, அங்கே என்ன நடக்கும்? சன் டிவி, சன் டிவி ஒரு இது வந்து பார்த்தா ஏய் வாஜ்பாயா என்ன அப்படியே குழந்தையான கேரக்டர். அப்பா பொண்டாட்டி மோசமா இருந்து தெரியுமா, உங்க அம்மா வந்து உங்க அம்மாவை ஏமாத்திருக்குது, உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டா, அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஹாய், திஸ் இஸ் வாசு, யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. பிரியமானவளே, எப்படி நடந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இல்லை, நீங்கள் நடுவில் இது பண்ணுங்க, எப்படி நடந்தது? அது ஒரு டஃப்பான விஷயம் தாங்க, அது நான் பெருமையாக கூட சொல்லிக்கலாம். டேரக்டர் சார் பார்த்துட்டு இருந்தாருன்னா கூட என்ன மன்னிச்சிருங்க சார், ஏன்னா அவர் தான் வந்து என்ன பட்டி டிங்கரிங் பண்ணி பட்டலில் வச்சு தட்டு தட்டுன்னு தட்டி நிமித்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உருவம் இல்லாமல் வந்தேன். ஓகே, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாருன்றே சொல்லலாம். அண்ட் ஏன்னா நான் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப நல்லா ரீச் ஆகிற அளவுக்கு தெரியலனாலும் சைடில் நான் இருக்கேன் அப்படின்றது தெரியும் ஒரு லீட் ரோலாக. ஆனால் பட் எனக்கு வந்து நல்லா தெரியுது, எங்கே பார்த்தாலும் நிறுத்தி பிரபாவம் வாசு வந்து பிரபாவம் காரில் உட்காந்துருக்கணும் கூட அந்த டின் போட்டிருப்பேன், அந்த இதில் கூட எப்படிதான் என்னை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு செகண்ட் இப்படி திரும்பி இருக்கேன்னா இந்த பக்கம் வந்து பிரேக் அடிச்சு நிறுத்திருக்கேன்னா இந்த பக்கம் டங் டங் தட்டுவாங்க, பிரபாஸ் தானே எப்படிப்பா, ஒரு செகண்ட் தான் இப்படி போனேன், நானும் ஒன்று பார்த்தேன், அதை நான் சொல்ல மாட்டேன், பார்த்துருப்பேன், இப்படி பார்த்து அந்த ஹைட் டு ஹைட் காண்டக்டெலாம் டக்குன்னு பிடிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரீச்சான ஒரு சீரியல். இந்த 10:30 போட்டாலும் ஜனங்க தூங்காமல் அந்த 10:30 பார்க்குறாங்கடானே உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே வேலை முடிச்சுட்டு டயர்டாக போயிட்டு ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டு தூங்குற டைம் முன்னாடி சாப்பிடுவாங்களே, அந்த டைம் 10:00 அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மூஞ்சி பார்த்து தானே ஆகணும், வாண்டடாக வந்து தூங்கணும், அது அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி பார்த்துட்டு தான் தூங்கணும். என்னை ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் டெய்லி நாங்கள் இருக்க வேண்டியதார். எடுத்தோடனே அவர் கூப்பிட்டுட்டு ஷோல்டரில் ஏதோ ரொம்ப க்ளோஸான மாதிரி ஷோல்டர் இப்படி சீனார், மூஞ்செல்லாம் டெய்லி பார்த்துட்டு தூங்க வேண்டியதாக இருக்கு, இன்னும் இப்படி பார்த்துருந்தால அப்படின்னு மவுண்ட் ரோலில் ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும் போது கேட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்லா ரீச்சான ஒரு ரோல். ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ட்ரு அந்த தேங்க்ஸ் டு நம்ம ஸ்ரீகாந்த் சார், மேனேஜருக்கு தான், அவர் தான் நான் அதே ஏஆர்எஸ் கார்டனில் எனக்கு ஃபோன் வருது ஃபர்ஸ்ட் டைம், ஸ்ரீகாந்த் சார் இந்த மாதிரி தம்பி நம்பர் கொடுத்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வினோத்னு விஜிடிவில் கேஷியராக இருந்தான், இப்போது மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் கொடுத்த காண்டாக்ட் தான், என்னை கேட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருப்பா, நல்ல லீடான ரோலு, துருத்துருவான ஒரு கேரக்டர், அடங்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ப்பா, அது இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், ஸோ நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். நான் தாராளமாக சார் தாராளமாக பண்ண மாட்டேன், பண்ணுவேன் கேட்கக்கூடாது, என்ன கேள்வி கேட்குறீங்க, எப்போ வரணும், நாளைக்கு வரட்டுமா, நாளைக்கு இல்லைப்பா நான் இன்னைக்கே வர்றேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவரில் எனக்கு அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு இந்த ஷூட்டிங்கோட ஞாபகம், ஓகே அங்கே என்ன நடக்கும், சன் டிவி சன் டிவின்னு ஒரு இது. ஸோ அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே கால் வருது ஷார்ட்டில், கிரு கிருனு அடிச்சிட்டு இருக்கு மொபைல், அப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு வந்து பார்த்தா மிஸ் கால், அப்புறம் கால் அடித்தேன், அவர் எடுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு வர சொல்கிறாங்கப்பா, எப்படிப்பா ஃப்ரீயாக, நாளைக்கு ஃப்ரீயாவா, நாளையிலேருந்தே நான் ஃப்ரீ தான், நாளையே ரிசைன் பண்ணிடுறேன், ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டேன். போயிட்டு டைரெக்டாக போயிட்டு ஜிகே ஹவுஸில் வலசர் வாக்கம் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு, போயிட்டு நின்றுருந்தேன். அப்புறம் டேரக்டர் சார் எல்லோருமே இன்ட்ரோ கொடுத்துருந்தாரு, சாரி பாபா ஹவுஸில் தான் ஃபஸ்ட் டைம் போனேன், போயிட்டு உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் ஷெட்யூல் டைரக்டர் யார் யார் யாருன்னே தெரியாது இல்லையா, வர்றவங்க கிட்டலாம் ஏஞ்சி வணக்கம் வணக்கம், எல்லாரையும் செட் ஆளுங்க, யார் பார்த்தாலும் வணக்கம் அப்படின்னு, ஸ்ரீகாந்த் சார் மட்டும்தான் தெரியும். அப்புறம் கேமராமேன் சார், டேரக்டர் சார், இவர் தான் டேரக்டர் சார் அப்படின்னு வந்தார், வந்து பார்த்தாரு ஷூ கைட்டுப்பா அப்படின்னாரு, ஷூ கைட்டினேன், கைட்னாலும் இவ்வளோ ஆகிட்டு இருக்கியாப்பா, அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது அப்படி அப்படின்னு சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது என் மைண்டில் பல விஷயம் காட்டுங்க அப்படின்னு, அந்த பொண்ணுக்கு ஹீல்ஸ் போடுங்க இல்லை எனக்கா கொஞ்சம் இறக்கியாவது காட்டுற மாதிரி கூட வச்சுருக்கேன், ஐயோ குள்ளமாக்க பிறக்காம போயிட்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சீரியல் நான் பார்த்துருக்கேன், ஓகே ஓகே, கொஞ்சம் நல்லா ஆமாம் கரெக்டான என்ன அப்போ வந்து நல்ல டைமிங்ல இருந்தது, 9:00 இருந்தது அப்போ. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரியல் பார்த்து, சன் டிவியில் நான் சீரியல் பார்க்குறேன்டாண்ணா, அது நான் பார்த்துருக்கேன். எதுக்காக பார்த்தீங்க அந்த சீரியலில்? அது வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஸ்கிரிப்டா, நல்ல கதையா, இல்லை நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா சன் டிவிலேயே ஒரு எல்லாமே குடும்ப கதை பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் ஒரு 4 பசங்களை வச்சு ஒரு குடும்ப கதை,
அது மருமகளும் இருக்காங்க, மருமகளும் இருக்காங்க இருக்காங்க, பட் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த பாசம் வீரம் வீரம் அதெல்லாம் வந்து சண்டையில பெருசா அந்த சீரியல்ல இல்லை. ஸோ அந்த டைம்ல அது இருந்தது. இப்போ அழகுன்னு ஒரு சீரியல் இல்லையா, நாலு பசங்க நம்ம, பட் இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அது பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு இதுலயே கூப்பிட்டுருக்கான போது எனக்கு ஷாக்கு. அப்புறம் ஒரு நாள் போகும்போது இந்த மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க, இதே மாதிரி உட்காந்துருந்தா எல்லாருக்கும் அதான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் சல்யூட் அடிச்சுட்டு. அப்புறம் டேட்டர் சார் வந்தார், இதே மாதிரி பார்த்தாரு, ஷூ கட்டினார், செட்டாவது போல இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் மேனேஜர் சாரும் பேசியிருந்தார், அப்புறம் கேமராமேன் சார் கிட்ட சீனு சார். அப்போ இப்போ வந்து சீனு சார்னா எனக்கு ஒரு ஜாலி, ஷூட்டிங் ஸ்பாலில் போய் நின்னானவே நான் வேணும்னு இல்லை இப்படி வச்சுப்பேன், இப்படிதான் வச்சிருப்பாங்க சத்யராஜ் சார் வச்சிருக்கேன், சத்யராஜ் சார் இப்படியே வச்சிருப்பேன், சீனு சார் ஸ்டாண்ட்ல இருந்து கை எடுங்க ஏ, அவர் பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். ஓகே ஓகே, ரைட் வந்து தொலை, லெஃப்ட் வந்து தொலை, எலவு பின்னாடி போ, நம்ம இப்படிதான் செம்ம ஜாலியா இருக்கு. நாங்களும் சார் ரைட் வந்து தொலைட்டுமா, கொஞ்சம் சின் டவுனா பேக் எடுத்து தொலைவா, இப்படியே தான் பேசுவோம். சிரிச்சிட்டு இருப்பாரு, அவர் ஃபோக்கஸ் வச்சாருனா வேற, இப்படி எப்பாரா இந்த பல்லு இதுவாமா, நாங்க அதே மாதிரி அப்படின்னா செம்ம காமெடியா இருக்கும். ஆனா நல்ல ஒரு செம்ம ஒரு ஃபன்னா இருக்கும், நல்ல ஒரு மனசு, ஓகே இருக்கிறது ஜாலியா பேசுவாரு, நல்ல மனுஷன் அவரு. அப்போ வந்து என்ன ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு பையன் ஓகேவா பாருங்க, ஆ சூப்பர் சார், எதுவுமே பேச சூப்பர் சார் கரெக்டாங்க சார், ஹைட்லாம் பயங்கரமா இருக்கு, அவரும் நல்ல ஹைட்டு, பத்தையுமே காப்பாத்துறேன் அப்படின்னு மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க வந்துட்டு நில்லுங்க, ஃபர்ஸ்ட் வரீங்க பாக்குறீங்க உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க, திடீர்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு பார்த்து டே மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு பேசணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே சின்னலாம் அப்படியே துடிக்குது, சரியா வரல எனக்கு. அப்புறம் இல்லைப்பா ஜாலியா பண்ணு ஜாலியா பண்ணேன். அப்புறம் சரி அப்படியே திரும்பிட்டு ஏ மச்சான் எப்படி இருக்கு அப்படின்னு பேசணும், ஓகேப்பா ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் என்ன நாங்கள் சேனல் கனிமிட்டு சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேன்னு கிளம்பி போயிட்டேன். பாடி சரவண ஸ்டோர், நியூ சரவண ஸ்டோர் அப்போ தான் திறந்துருந்தேன். அப்போ போயிட்டு காஸ்டியூம் செத்துட்டு இருக்கேன், ஓகே ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு ஒரு 5 o'clock ஃபோன் பண்ணி எங்கே இருக்கப்பா கேட்டேன், இந்த மாதிரி சரவண ஸ்டோரில் இருக்கப்பா, டக்குன்னு ஒரு 2 photos நீ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கேயே நல்ல லைட்டிங், இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன், ஓகே அது எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருப்பா அப்படின்ட்டாங்க. எல்லாம் காலையில் கிளம்பி போயிட்டேன், 8 o'clock ஸ்பாட்னு நம்ம 7:30 போயிடுவேன், அங்கேயே அப்படி தான் அங்கேயே ஓகே போயிட்டு உட்காந்துட்டு. அப்புறம் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க ஜாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறோம், நீ பண்ணுங்க, அண்டு எதுனா பிரச்சனை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இல்லை சார், நான் பிரச்சனைலாம் இல்லை சார், எனக்கு ஜாலியான ஒரு கேரக்டர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியல நினச்சிக்கிட்டு. அப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசினேன், டாக்டர் சார் நான் செம்ம ஜாலியாக பேசியிருந்தாரு, எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருந்தார், எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி. அப்புறம் போயிட்டு ஃபஸ்ட் டே ஷூட்டு அதே தான், ஹாய் நான் தான் உங்கள் புது பிரபா அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு கேமரா முன்னாடி சொல்லணும். பார்த்தா முதுகில் பழிச்சின்னு ஒரு அடி, நம்ம ஹரிப்ரியா மேடம் எனக்கு பேராக பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ அப்போது லவ் பண்ணிட்டுருக்கிற கேரக்டர் அந்த பிரபாவை லவ் பண்ணிட்டுருக்க கேரக்டர், சத்தியமாக நான் அது வரைக்கும் அந்த கேரக்டர் இது பண்ணிட்டு ஆ தெரியாது, நான் பார்த்துருக்கேன் சீரியல், அவள் தான் இந்த புது கேரக்டர், அவங்களும் புதுசாக தான் என்ன சொல்கிறது ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருப்பாங்க, அந்த கேரக்டர் உள்ள என்ட்ரி ஆகுது. அதுபோது மச்சான் நீயா அப்படின்னு, ஏ மச்சான் நீயா அப்படி அங்கேயே கட்டி பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா அப்படியே ஹோல் செட் அப்படியே நிற்கிது, என்ன இவங்க என்ன ஷார்ட்டை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, அவன் சாரி சார் சார் ஆ ஓகேப்பா அப்படின்னு, மச்சான் நீ இது ஒன்று ஏ மச்சான் நீ முடிச்சுட்டு நான் பேசலாம் அப்படியே அப்படி. அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் வெளியே போய் பேசிட்டு, மச்சான் நீ ஆனால் வந்திருக்கேன் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னை பார்த்துன்னு மச்சான் என்ன ஃபீல் பண்ணுனே தெரியலடா, அப்படியே ஃபீல் பண்ணுவான் இப்படி ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி கொடுத்தாங்க, பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தெரியும்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்பா கேரக்டர் அவந்திகா கேரக்டர்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அவந்திகான்ற கேரக்டர் வந்து ஒரு வில்லியான கேரக்டர், அவங்க அந்த வாய்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த உடம்புக்கேற்ற வாய்ஸ் அது, ஓகே நம்ம பார்க்குற வாய்ஸ் ரொம்ப மோசமான பொண்ணு போல, ரொம்ப கோவக்காரி போல, சார் இதுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது போனால். அப்புறம் வந்து பார்த்தா ஏ வாஜ்பாயா என்ன அப்படியே குழந்தையான கேரக்டர், ஏஜும் கம்மியான பொண்ணு தான், அப்பாக்கு டாலாக இருக்கிறனால இது டம்மி பீஸா பாபா நீ அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்புறம் அவங்க க்ளோஸ் ஆனாங்க, அண்டு பூமிகா கேரக்டர் பண்ணுறாங்க அவங்க க்ளோஸ் ஆனாங்க. அப்புறம் விஜய் நடராஜர் கேரக்டர், ஓகே அவ்வளோ ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு செம்ம க்ளோஸ் ஆனார், எனக்கு எதுனா அப்படியே துடிக்கிற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு. அப்புறம் தாரிஷ் வினித் அவங்களாம் ஃப்ரெண்டு, சூப்பர் ஒரு டீமே அப்படியே ஒரு செட்டாக மாறிட்டோம், எங்கே வெளியே போனால் கூட ஒன்றா போகிற மாதிரி ஆயிடுச்சு, அரட்டை அடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்ன ஒன்று நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா,
அந்த எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்ச நாளில் மேரேஜ் டைம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை கல்யாணம் பண்ணிப்பேன். நந்தினி என்ற ஒரு கேரக்டரை ரியல் லைஃப்பில் வந்து நந்தினின்ற ஒரு கேரக்டர் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப்பில் ஒரு நந்தினி, ரியல் லைஃப்பில் ஒரு நந்தினி. ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்குது தான் சீனு. ஏன்னா ஏன் என்ன இப்படி ஒரு ரோலா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் ஒரு போல்டான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழுதுட்டே இருக்கேன். தொடர்ந்து அஞ்சு நாள் மேரேஜ் நடக்குது, மேரேஜ் ஷூட் மட்டும் அஞ்சு நாள் போயிட்டு இருக்கு. அஞ்சு நாளுக்கு கிளிசரின் வச்சா என்ன ஆகும் பாருங்க. இங்கெல்லாம் பிங்க் ஆயிடுச்சு, எனக்கு கண்ணெல்லாம் சகப்பா இருக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் அப்போ வந்து பெருசா நடிக்கிறதுக்கான இடம் கிடைக்கல அந்த இடத்துல, வெறும் அழுகிறது மட்டும்தான். என்னை விட்டு இசை போயிடு, அவ கோச்சிட்டு போயிடுவா. ஆக்சுவலி அவளுக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆக வேண்டியது இருக்கும், இசைக்கும் எனக்கும். நடுவில் அவளை மிரட்டி கிரட்டி அவளை வெளியே வர வச்சிருவாங்க. அண்டு இவ வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துல. நீ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி தெரியல எல்லா படத்துலையும் நடக்கும். அந்த இடத்துல பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அழுதுகிட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறும் இல்லையா, நம்ம சேஞ்சஸ் கேரக்டர் மாறிட்டு மாறிட்டு வரும்போது கமெண்ட்ஸ், அதாவது நான் அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்த புதுசு, ஓகே, யூடியூப்பையும் பார்ப்பேன். யூடியூப்பில் பார்ப்பேன், கழுவி 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 ஊற்றிருப்பாங்க என்னென்ன. இது ஒரு மூஞ்சி எங்கேருந்தோ வெள்ளையா ஒருத்தனை பிடிச்சுன்னு வந்து போட்டால் நாங்கள் பார்ப்போமா. ஒஸ்ட்டு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வரும், அது எல்லாருக்குமே வர்றது தானே. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது அப்பா ரொம்ப லைஃப்பில் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பேடாக பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப பச்சை பச்சையாக கூட பேசினாங்க. ஐயோ ஐயோ என்னடா இப்படி பேசுறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி இனிமே கமெண்ட்ஸை பார்க்கக்கூடாது. நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆக்டிங்கில். ஸோ டிசைட் பண்ணிட்டேன். டேட் சார் கூட சொன்னேன், இப்படிலாம் பேசுறாங்க சார், அதெல்லாம் நீ ஏன் பார்க்குற, நல்லது எதுனா சொல்லுவாங்க பாரு, அதை மட்டும் பார்த்து மட்டும் பாரு அப்படின்னாங்க. ஓகே, இதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். சரி, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இது பண்ணால் அதுலேயும் என்ன கழுவி கழுவி ஊற்றுற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் போஸ்ட்லாம் போகிறதில்ல, சைலண்ட்டாக வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது, ஓகே, அந்த சாமி கும்பிடாது அந்த கேரக்டர், பொட்டு வைக்க மாட்டேன் கையில் அந்த நூல் கட்டமாக சாமி கை அந்த மாதிரிலாம் கட்டமாக, அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பழைய இதெல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சு பார்த்து அது ஓ இந்த கேரக்டர் எப்படி ஃபீல் பண்ணேன். ஒருத்தங்க உள்வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக கேமரா முன்னாடி அதை வெளியே எடுத்துகிட்டு வரலாம், அது ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் இந்த இடத்துல வந்து தான் கற்றுக்கிட்டேன் சொல்லி பெருமைப்படுறேன். அண்ட் டேரக்டர் சார் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார், இப்படி பண்ணணும்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பா, ரொம்ப கை கட்டிலாம் நிற்காத, ரொம்ப இதுவாக இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுவாக அந்த கேரக்டருக்குள்ளே நான் இப்படி இருந்தவன் அப்படின்னு அந்த பழைய கேரக்டரையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி இருந்தவன் இப்போ என்ன, எப்படிலாம் பேசுவேன், எப்படிலாம் நடப்பேன், எப்படி கோவப்படுவேன் அப்படின்னு. முக்கியமான விஷயமே அவனுக்கு கோவம் தான். இந்த பிரபான்றவனுக்கு வந்து ரியலாகவே கோவம் அதிகமாக வரும், எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிடலாம் பார்த்து அடிச்சுக்கலாம் வச்சிடலாம் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அதை அதை நல்லா உள்ள ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் வரும் கதையில் வந்து, நந்தினி நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து எனக்கு ஆப்போசிட்டாக தான், எனக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இது தெரியாமல் அவளுக்கு ஜாலரை நான் அடிச்சிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்தில் வந்து அம்மா அப்பா வந்து காசு கேட்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சாரி ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருப்பாங்க. நான் மேலே குளிச்சுட்டு வெளியே வருவேன், யார் என்னன்னு கேட்பேன். இந்த மாதிரி அவங்க வந்திருந்தாங்க, வந்து உங்ககிட்ட காசு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். நானும் நம்பி அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படி இப்படின்னு நான் தனியாக இருப்பேன். அம்மா அம்மா அப்பா விட்டு தூரமாக வந்திருப்போம், அவங்க ஒரு ஓலை கொடுசை வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓட்டு வீட்டுக்கு, வீடெல்லாம் போய் ஒரு தெருவுக்கு வந்துட்டு இருப்போம். பசங்கள்லாம் நாலு பக்கம் நாலு பேர் பிரிஞ்சிருவாங்க, நானும் இவ கூட வந்துட்டு இருப்பேன், மாமியார் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களை திட்டி அமைச்சிட்டது எனக்கு தெரியாது, நானும் இந்த மாதிரி இருந்துருவேன். ஒரு கட்டத்தில் வெளியே பார்க்கும்போது இசையும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் வந்து போவாங்க. நான் வந்து கேட்பேன், என்னம்மா என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரீங்கன்னு. இசை என்கிட்ட பேச மாட்டான், உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி தப்பு தப்பாகவே பேசிட்டு இருக்கோம், என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பேசுனேன், வீட்டுக்கு வந்து காசு கேட்டால் இந்த மாதிரி பேசினேன், வீட்டுக்கு வந்தாங்களா அப்படி எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கும்போது, நான் குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு இருந்தது தெரியாதுல்ல. அப்புறம் நந்தினி கிட்ட சொன்னமேப்பா, நந்தினி என்கிட்ட சொல்லுவா, அதை வண்டி எடுத்துகிட்டு போ, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ ஸ்டார்ட் ஆகும் அந்த பிரபா கேரக்டர்ன்றது. அது கடல் சார் தான் எடுத்தார், செம்மையானடி இந்த இடத்துல தான் உன்னை ஆகும் த்ரில்லிங் ஆன இடம் கட்டுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து ஜாலி அட்டாச் பேசுனேன், மச்சா எப்படி அப்படி தம்பி அப்படின்னு இப்படியே பார்ப்பாரு, அவர் வேற கூலிங் கிளாஸ் போட்டுப்பாரு, என்ன பார்க்குறாரு யாரை பார்க்குறேன், இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன், தமிழ்நாடே உன்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு, தமிழ்நாடு என்ன பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அந்த டைலாக் வச்சு ஓட்டிட்டு இருந்தார். எதுக்கு சார் பார்க்குது, தமிழ்நாடே உன் பின்னாடி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. அப்படியா சார், சரி சார், கொம்பல இருக்கேன் சார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு. சரிங்க சார். அப்போ அந்த டைலாக்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணிப்பார், தமிழ்நாடு ஒன்று பார்க்குது, ஒழுங்கா நடி ஒழுங்கா நடி அப்படின்னு. அந்த இடத்துல வந்து டேய் இந்த இடத்துல தான் வந்து உண்மை தெரிய போகுது,
அவளை பற்றி நீ தெரிஞ்சிக்க போகிற, இந்த இடத்துலேருந்து நீ பிரிஞ்சிருவேன். ஸோ ஜனங்களும் எதிர்பார்க்கறது, மக்கு உன் பின்னாடி இது இப்படி பண்ணிட்டு இருக்காடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா புரிஞ்சுட்டான்னு எதிர்பார்க்குற டைம். மக்கள் திட்டிட்டு இருப்பாங்க, என்னை பார்க்குறவங்க கூட ரோட்டில் என்ன பண்ணுது, ஏன்ப்பா உன் பொன்னாட்டி மோசமாக வந்து தெரியுமா, உங்கள் அம்மா வந்து போ, உங்கள் அம்மாவை ஏமாத்திருக்குது, உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அந்த ஆப்ரேஷன் நடந்தது உனக்கு தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும், அதுக்கு தான் பணம் கேட்க வந்திருப்பாங்க, அது தெரியாமல் நீ போயிட்டு அங்கே என்ன சண்டை போட்டு வந்திருக்க இசை கிட்ட அப்படின்னு, இசை நல்ல பொண்ணு அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோடுங்க அப்படியா, சரிம்மா இந்த வாட்டி பார்த்து சொல்கிறேன், இல்லை அப்போ இந்த நந்தினி வரல இல்லையா, ஓகே. ஸோ இப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஓகே, 2 months ஆகுது. ஸோ அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்க இந்த வாட்டி போயிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்க அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க, போய் கண்டிப்பாக அடிப்பில் அந்த பொண்ணு அப்படின்னு, அம்மா சத்தியம் கண்டிப்பாக போய் அடிப்பில் அப்படின்னு, அது ஷூட்டிங்கு அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க, டேரக்டர் சொல்ல தான் நான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த மக்கள் ஜனங்களுக்கு வந்து அது உள்வாங்கிடுவாங்க, அவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை மாதிரி நீ போகிற அந்த பொண்ணு அடித்து தூக்கி போடுற அப்படின்னு பாருங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு தெரியாதுமா அதெல்லாம் அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்லிட்டு நான் போயிடுது, செம ஃபன்னாக இருக்கும் அதெல்லாம் கேட்டு இருக்கும்போது. அப்போ அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஒரு ஒரு 15 minutes தொடர்ந்து ஒரு டைலாக் இருக்கும், அவங்க அவங்க அங்கே ஷார்ட்டில் என் ஷார்ட் அப்படி டெய்லி போயிட்டுருக்கோம், நல்லா போல்டாக அப்படி பேசிட்டு அது நல்லா நல்லா கர்ஜனையோடு பேசியிருந்தேன், வேர்த்து போச்சு எனக்கே தெரியல, அப்போ வேறு நல்லா இப்போ விட அப்போ நல்லா ஃபிட்டாக இருந்தேன், ஃபிட்டாக ஓகே, ஒரு சோஃபாவையே இப்படி தள்ளிட்டேன், நகர்த்தி வச்சது சோஃபா ஆயிடுச்சு, சந்திரமுகி ஜோதிகா மாதிரி உதலவா அப்படின்ற மாதிரி அவளை திட்டிட்டு எங்கடி ஓடுற அப்படின்னு இப்படி தள்ளுவ, சோஃபா இப்படி சேர் மாதிரி நான் கட் பண்ணிட்ட பிறகு நான் டெலிகாஸ்ட்ல தான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன், என்னடா ஒரு சோஃபா வசாலை தள்ளியிருக்கோம் அப்படின்ற மாதிரி, அது உள் வாங்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓ அப்படின்னா நம்ம அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணால் எப்படிலாம் நடக்குது. அன்னிலேருந்தே எனக்கு கமெண்ட்ஸ் டோட்டலாக மாறிடுச்சு, அண்டு என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் நல்லா பெருசாகிடுச்சு, ஸோ கமெண்ட்ஸ்லாம் எந்த ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டால் கூட சரி யாருமே, அதாவது ஒருத்தராவது பேட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பேட் கமெண்ட்ஸே கிடையாது, ஐ வாஸ் சோ க்யூட், லவ்லி லுக்கிங் குட், அந்த மாதிரி ஒன்லி கேர்ள்ஸ் ஃபாலோவிங், ஓ மை காட், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு கேரக்டரை மாற்றிட்டு இன்னொருத்தவங்க உள்ளே வரும்போது ரொம்ப நெட்டில் உட்காருது ரொம்ப கஷ்டம், உட்கார்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், சூப்பர். இப்போது இன்றைக்கி பிரபான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது, ஓகே. மக்கள் என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல பார்த்து, ஏன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது உண்மையே ரொம்ப கஷ்டம், அது நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்களும் ஒரு 100% இல்லை 2% எதுவும் பண்ணி ஆகணும், இப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, 100% 200% அதிகமாகவே பண்ணணும், அப்போ தான் வந்து வெளியே அதிகமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும் தான் நம்மளை ஏற்றுக்கிட்டு அப்புறம் ஈக்குவலாக ஓட இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், மக்களுக்கு தான் தெரியும் என்ன சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்லிருக்காங்க நல்லா பண்ற அந்த மாதிரி, கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நிறுத்துறாங்கன்னா நின்று பேசுவேன், ஏன்னா அவங்க பேசுறது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், தம்பி நல்லா பண்றப்பா, அம்மா விட்டுறாதீங்கப்பா, கூட காப்பாத்துப்பா, ஏன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, நான் இவ்வளவு தூக்கி போட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் அம்மா கூட அதே ஓலகுடி சொல்லி நான் இருப்பேன், ஓகே, அம்மா கூட இருந்து பாத்துக்கிற அளவுக்கு இருப்பேன். ஸோ கடைசி பையன் மட்டும் அம்மாவுக்கு ரொம்ப செல்லம், அவன் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான், குடமட இருந்து ஹெல்ப் பண்ணுவான், அதனால அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லார் வீட்லேயும் அப்படி ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே, என்னதான் துருத்துன்னு இருந்தாலும் கோவப்பட்டாலும் அம்மா பையன் அம்மா விட்டு போகக்கூடாது, பொண்டாட்டிக்கு ஜாலர் அடிக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டே நினைப்பாங்க, ஓகே, அந்த மாதிரி ஓகே ரோட்ல பாக்கணும்னா நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க மீனா, சூப்பர் அப்படிங்க அப்படி சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து சென்னையில வந்துட்டு ஆக்டிங் தேடிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ஏன்னா இப்போ நீங்க சொல்லும் போது சென்னையில சொல்லும் போது வாழ்றதே கஷ்டம் தான், டெய்லி நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டுருக்கீங்க, எனக்குள்ள இருந்த கொஸ்டின் ஞாபகம் அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த டைம்ல, ஏன்னா சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆடிஷன்ஸ் அப்புறம் இது பண்ணோம், உப்மா கம்பெனி நிறைய இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, உப்மா கம்பெனி எக்கச்சக்கமா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே நான் கனா பண்ண அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு ஆடிஷன் வந்தது, கூப்பிட்டு கதைலாம் சொன்னாங்க, இந்த காதல் படம் பாத்தீங்களா எல்லாம் முடிச்சுட்டு, இல்ல இல்ல பரத் இல்ல விஜயகாந்த் முடிஞ்சிட்ட போயிட்டு அந்த லாஸ்ட் முனக்கடையில நான் லிட்டலி கெட்டி சட்டி அப்படின்னு அந்த கேரக்டர்லாம் சீரியஸா என் லைஃப்ல பாத்துருக்கேன், நடந்ததுதான் நிஜமாவே அந்த படத்துல காமிச்சாங்க, உண்மையில என் லைஃப்ல பாத்திருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது போன் வரும், போன் வந்து இந்த மாதிரி எடுக்க போறோம், ஃபேஸ்புக்ல அதெல்லாம் கான்டாக்ட் நம்பர் வாங்கிப்பாங்க, பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க, நம்ம சின்ன ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நேரில் போனோம்னா பார்த்தா சந்தேகப்படுற ஆளுக்கான மொத்த அம்சமும் அவங்ககிட்ட இருக்கும், என்ன சொல்கிறது, அன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்த மாதிரி இருப்பார், அத்தனை சரி ஓகே, சில பேர் தெரிய முடியாது அவங்களுக்குள்ளே இருக்கிறது பயங்கரமான விஷயமா இருக்கலாம், உட்காந்து பணிவாக இது பண்ணுவாங்க, எது என்ன சாப்பிட்றீங்களா அப்படின்னா, ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களா, நாங்கள் என் காசு தான் போகுது அது எனக்கு தெரியாது, தெரியாது உடனே ஆர்டர் ஆர்டர் பண்ணேன், பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி, அங்கே உட்காந்து கூட ஒரு வாட்டி பேசியிருக்கேன், சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு அப்படியே பேசுவாங்க, அப்புறம்
இந்த மாதிரி கதை சார், அந்த மாதிரி நீங்கள் ஒரு மெயினான ஹீரோ, இந்த மாதிரி சாங்ஸ் ஒன்று நாலு சாங்ஸ் வச்சுருக்கோம் சார், மழை துளியெல்லாம் பெய்யுது, அந்த மழையில் ஆடுறீங்க ஹீரோயினை கண்டிப்பாக அப்படின்னு செம்மையாக அது உள்ளுக்குள்ளே ரொம்ப இதுவாக இருக்கும். சீன் பேப்பர்லாம் காட்டுவாங்க படிக்கும்போது, சீன் பேப்பர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 20 இதுக்கு இருக்கும், பேலன்ஸ் இருக்கு சார். அவங்க எங்கே திருடி அது எத்தனை பேர்கிட்ட இருக்கும் அந்த ஜெராக்ஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் நம்பறதுக்கு தோணும். ஏன்னா அப்ப இருந்த டைம்ல நம்ம ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி ஃபேக் எது கிடைச்சாலும் மேபி இது ட்ரூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். நான் அப்ப தேடிட்டு இருந்த டைம்ல எனக்கு வேற ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல. ஏன்னா சென்னையில வந்து நம்ம ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருந்து சான்ஸ் தேடுற இப்போ கூட தேடிட்டு இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பாவம் உண்மையிலேயே கஷ்டப்படுறீங்க, ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு நாள் பலன் இருக்கு. மறந்துடாதீங்க, தேடுங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான இடம் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் மற்றவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கிடைச்சது, நான் அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். நடுவில் எத்தனையோ பேர் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே கூட என்னை வந்து ஒரு மாதிரி பேசினாங்க. ஓகே, பட் நான் எங்கே போகணுன்ற அந்த இலக்கு ஞாபகிச்சுட்டு இருந்தேன். அது அவங்க நடுவில் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க, கிடச்சிருக்காது மேபி இந்த இடத்துல கூட. அஃப்கோர்ஸ் இது பெரிய இடம், ஒரு டாப் ஹீரோ அப்படின்லாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு இந்த ரங்கமா இருக்கும், ஒரு பிரபான்ற கேரக்டர் ஓரளவுக்கு தெரியல, அது போதும். இதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் கூட கண்டிப்பா இருக்கு இல்லையா, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு லக் கிடைச்சது. நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க, பட் நான் எங்க போகணுமோ அது என் மைண்ட்ல இருந்தது, கண்டிப்பா வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்தாச்சு. சூப்பர். இன்னைக்கு ஒரு சீரியல் பண்ணிட்டோம், நிறைய சீரியல் பண்ணிட்டோம், இப்ப பிரியமான ஒரு மெயின் இருக்கும். இப்போ உங்களுக்கு தனியா எவ்வளவு பெருமையா இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இப்போ வந்து அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நீயா கஷ்டப்படு, நீ உனக்கு என்ன பண்ணதோ அதை பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட ரொம்பவும் கஷ்டப்படுத்தி எதுவும் கேட்டதில்லை சின்ன வயசுலேருந்து. என்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்த்ததில்லை, நான் வாங்குறத விட அவங்க எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. நான் எனக்கு என்ன தாட்னா, நம்மளா சம்பாதிக்கணும், நம்மளா செட்டில் ஆகணும், நம்மளா செட்டில் ஆகணும், நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு தேவையானது நம்ம பண்ணிக்கணும், அவங்களுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வாங்கிட்டோம், செலவு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. சமாளிச்சு கிமாளிச்சு வந்துடலான்னு பார்ப்பேன், திடீர்னு வண்டியில் பெட்ரோல் இருக்காது, ஐயோ வீட்டுக்கு போகிறதுக்காவது காசு வேணுமே அப்படின்ற அளவுக்குலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த டைம் இப்போ என்கிட்ட சொந்தமாக ஒரு கார் இருக்கு, நான் அந்த வலசர் வாக்கத்தில் தான் இருக்கேன், சென்னையில் வலசர் வாக்கத்தில் இருக்கேன், அங்கே ஒருத்தன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கிருந்து சென்னையிலேருந்து பொன்னேரி என்றது போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர். ஓகே, ஓகேங்களா. அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும்னா யோசிச்சு பாருங்க. சென்னையில் இப்போ ஒரு சீரியல் கிடைச்சதுக்கப்புறம் கூட நான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன், இங்கே ஸ்டே பண்ணதுக்கு சமாளிக்க முடியாமல். ஏன்னா வர்றது அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன், கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி வந்து வலசர் வாக்கத்தில் ஒரு வீட்டில் என்னோடய ஒய்ஃபும் நானும் தனியாக, எங்களுக்குன்னு ஒரு கார், நினைச்சா போகிற இடத்துக்கு ஃபோர்மால் போலாமா அப்படின்னு பேசிட்டே இருப்போம். போர் அடிச்சதுன்னா ஈவினிங் ஃபோர்மால் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு ஜாலியாக எடுப்போம், ஒரு மூவி புக் பண்ணுவோம், போயிட்டு வந்துடுவோம், அப்படி பண்ணா போயிட்டு இருக்கு. அதுதான் யோசிப்பேன், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், எப்படி செலவு பண்ணுறதுன்னு இப்போ தெரியும், எப்படி செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ ஒரு என்ன சொல்றது, கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் நிறைஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இதே போயிட்டு இருக்கு, எமோஷனா போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜாலியாக போகணும். அதுக்கப்புறம் இந்த பேர் வச்சதுனால கேட்குறேன், வாசுன்ற பேர் வச்சதுனால இன்னைக்கு நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தோணிருக்கேன். அச்சோ, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஓகே, பட் ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியும். ஒரு டைரக்டர் வந்து அடுத்தது என்ன ஷார்ட் வைக்க போறானு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆயிடுவேன். இப்போ ஒரு மாஸ்டர் எடுத்திருக்காங்க, அடுத்தது க்ளோஸ்னா மாஸ்டர் எடுத்திருக்காங்க, யார் க்ளோஸ் வைக்கிறாங்க, கேமரா மாஸ்டரில் வச்சு எடுத்த நேராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு க்ளோஸ் எடுத்துருவாங்க, ஏன்னா லைட்டிங்கெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். பார்ப்பேன், மாஸ்டர் எடுத்திருக்காங்க, கேமரா அங்கே இருந்திருக்கா, ஓகே எனக்கு நேராக இங்கே இருந்திருக்காங்க, ஸோ கேமரா எந்த வியூவில் இருக்குது, மாஸ்டர் எடுத்திருக்காங்க, அடுத்தது அவங்களுக்கு தான் க்ளோஸ் இருக்கும், ஓகே நம்ம போய் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வருது. அடுத்த கேமராலாம் மாற்றி நம்மளுக்கு வரும்போது க்ளோஸ், ஓகே க்ளோஸுக்கு வந்து நின்றுடுது, நின்று நடிச்சிடுறது, மறுபடியும் போய் தூங்குறது, எப்படி எப்படி எஸ்கேப் ஆக முடியுமோ ஷூட்டிங்ஸ் பாரில, அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிடுது, ஜாலியாக பண்ண போயிட்டு இருக்கோம். ஓகே, நான் அது வந்து கிரண் கிட்ட கேட்டேன் அந்த கேள்வியை, அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், எல்லா ஃப்ரேம்லையும் ஒரு 10 பேர் 12 பேர் இருக்காங்களே பிரியமானவர்கள், எல்லாம் அது ஏன், அது ஃபேமிலிங்க, எங்களுக்கு எல்லா ஃப்ரேம்லையும் காட்டுறது 10 பேர். அது இல்லாமல் நாங்கள் பணக்காரங்க, எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குது, எங்களுக்கு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, கேமரா எல்லாத்தையும் கவர் பண்ணணும்,
ஆமா பாவம் அது சீரியஸா இருக்கு தான் கேக்குறேன் கொஞ்சம் உள்ள வந்து அந்த சென்டிமென்ட் தான இருக்கா எல்லா ஃப்ரேம்ல எல்லாரையும் காட்டணும் அப்படி சொல்லிட்டு சென்டிமென்ட் இல்ல கண்டென்ட் அதாவது இன்னைக்கு வந்து இந்த விஷயம் பேசுறாங்கன போது இந்த இடத்துல நடராஜ் இருக்கணும் திலீபன் இருக்கணும் சரவணன் ஆமா பிரபாவம் இருக்கணும் போது வைஃப் எங்க போயிடுவாங்க எங்க வீட்டுல நாங்க இருக்கும்போது வைஃப் இருந்துதானே நினைக்கணும் அப்பா அம்மா கண்டிப்பா வேணும் அப்பா அம்மா தான் பேச போறாங்க நாங்க பதில் சொல்லுவோம் ஒன்னு எதிர்த்து பேசுவோம் இல்ல சண்டை போடுவோம் இல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம் நாங்களும் இருந்தாவனும் அவங்க கம்பல்சரி இருந்தாவனும் நாலு நாலு எட்டு பேர் ஆயிடுச்சு உண்மையான ஃபேமிலி சீரியல் நினைக்கிறேன் எல்லா ஃப்ரேம்லயும் ஒரு பத்து பேர் அத்தனை பேருக்கும் ஃப்ரேம் வைக்கணும் அதுக்கெல்லாம் பாவம் சீனி சார் ரொம்ப கஷ்டப்படு அடிக்கடி எங்க காதுல கேட்கற ஒரே விஷயம் அந்த 2K ஒன்று ஆன் பண்ணு அந்த தர்மகலங்க மாத்து அந்த லைட்டை கட் பண்ணு இதுதான் கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக கேமரா முன்னாடி நடிக்கிறோம் நாங்களும் கஷ்டப்படுறோன்றது ஓரளவுக்கு தான் ஜனங்கள் தெரியும் பட் ஆனால் எங்களுக்குன்னா அதிகமாக கஷ்டப்படுறது இந்த யூனிட்ல இருக்கிறவங்க தான் ஓகே பாவம் நிஜமாவே நாங்கள் ஒரு கட்டன்னா உங்களுக்கு மாஸ்டர் முடிஞ்சிச்சு க்ளோஸ் வைக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்க விட மாட்டேன் முதல்ல நீ கிளம்பு நீ நிற்காத அப்படின்னு குறுக்கில் குறுக்கில் எதுக்கு வந்துருக்கு அப்படின்னு வரு ஏன்னா கைட்டை பார்த்து திடீர் லைட்டு கைட்டு சொல்லி அதுக்காக நாங்கள் போயிட்டு ஏசி ரூமில் ஜாலியாக உட்காந்துருவோம் ஆனால் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த என்ன சொல்றது பவுன்ஸ் பண்ணுறதுக்கு தர்மாக்கோல் பிடிச்சிருவாங்க அப்படியே பிடிச்சிருப்பாங்க ஒன் மோர் போனால் நான் ஒரு வாட்டி சாரி அண்ணா சாரி நான் ஒன்று மாதிரி போய்கிறேன் அப்புறம்ப்பா அவருக்கு பயம் என்னன்னா நீ எதனா சொன்னியா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க நம்ம எத்தனை டேக் தப்பு பண்ணுறோமோ அத்தனை டேக்கும் அவங்களும் கூட பிடிக்கணும் அண்டு கட்டன் சாப்பிட நம்ம போயிடுவோம் ஆனால் அவங்க அடுத்தது இன்னொரு ஆளுக்கு லைட்டிங் பண்ணணும் லைட் மாற்றணும் கேமரா எல்லாமே மாற்றணும் திடீர் மாப் போடுவாங்க எல்லாமே தொடர்ந்து அவங்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு ஃபுல் டே ஒரு 9 o'clock வரைக்கும் ஷார்ட் போதுன்னா கூட ஃபுல் டே அவங்க நிற்காமல் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மதியானத்தில் பிரேக் விட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு டக்கு டக்குன்னு எந்த இடம் கிடைக்குதோ ஒரு நாலு அட்டை விரிப்பாங்க டப்புன்னு படுத்துருவாங்க அந்த தர்மக்கள் அப்படியே பட்டு அதில் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தா பயங்கரமான நம்ம நடு ராத்திரி இப்போ ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குற மாதிரி அவங்க தூங்குவோம் வசந்த தூங்குவோம் ஆ அவ்வளோ டயர்டு இருக்கும் அவங்களுக்குள்ள பாவம் எப்படி தான் தெரியல லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய லைட்டு அப்படியே ஷோல்டரில் வச்சு தாங்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இருக்காங்க கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது இருந்தாலும் எங்களோட நடிப்புக்கெல்லாம் பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெரிய உழைப்பு இருக்கு பெரிய உழைப்பு இருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு 4 பேர் நடிக்கணுன்னா கூட எங்களுக்கு பின்னாடி ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணால் தான் நாங்கள் அந்த 4 பேர் நல்லா தெரியும் கேமராவில் அழகாகவும் தெரியும் இந்த லைட்டு பவுன்ஸ் இதெல்லாம் இருந்தால் எந்த ஆர்டிஸ்டும் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது ஓகே நான் ரொம்ப நன்றிண்ணா எங்களுக்காக இவ்வளோ நேரம் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபன்னாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஸோ மச் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க ஆடியன்ஸ்க்கு உங்களால் தான் நாங்கள் வளர்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வளரக்கூடிய ஜெனரேஷனில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் வெளியே இருந்து பார்த்து அவங்கெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம அம்மா ஏஜில் இருக்கிறவங்க அக்கா ஏஜில் இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் எங்களுக்கும் என்ன சொல்கிறது அடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது நாட் ஓன்லி மீடியா சொல்லலை எல்லாரோட லைஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க மாதிரி வரணும் அவங்க நல்லா பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினப்பு இருக்கும் பட் ஆனால் அது குத்தி காட்ட வேண்டாம் அவன் இப்படி இருக்கானே அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் நீ இப்படி வாங்கினேன் அவன் பாரு அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான் அப்படின்னு வேணாம் நீங்கள் அவங்களுக்கு என்ன வருதோ அதை எப்படி பண்ணணுன்றதை கொஞ்சம் பின்னாடிந்து எந்த விதத்தில் சொல்லணுமோ அந்த விதத்தில் சொன்னீங்கன்னா அவங்களும் ஏற்றுப்பாங்க நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை இதை சொல்கிறதுக்கு இருந்தாலும் எனக்குள்ளே தோணுது தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் சிங்கிள் அடிக்கிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாப் ஆஃப் சினிமா